பட்டாசுலாம் செய்கிற ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம நம்ம தம்பி தம்பி கூப்பிட்டு வந்திருக்காப்புல. எதனாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மொத்தமாக ஃபயர் ஆகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. இங்கே தான் உட்காந்து இது பண்ணுவியா நீ? என்னோட ஒர்க்கிங் பிளேஸா? விண்வெளி கம்பெனி தீபாவளிக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. ஸோ மக்களே, நம்ம ஃபைனலாக ரீச் ஆகிட்டோம். நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, இப்போது அந்த பட்டாசுலாம் செய்கிற ஃபேக்ட்ரிக்கு தான் நம்ம நம்ம தம்பி தம்பி கூப்பிட்டு வந்திருக்காப்புல. அந்த ஃபேக்ட்ரியில் எப்படி எப்படிலாம் பட்டாசு செய்கிறாங்க, எந்தெந்த மாதிரி பட்டாசுலாம் அங்கே ரெடி ஆகுதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, அந்த வீடியோவில் சிவகாசியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த எல்லா கடையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம தம்பியோட ஓன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே அவங்க ஓனாக நிறைய பட்டாசு மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்ருக்காங்களாம். அந்த பட்டாசுலாம் எப்படி எப்படி இருக்குது அதெல்லாம் நம்ம தம்பி ஃபுல்லாக உள்ளே போய் இன்டெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறன்ற மாதிரி சொன்னார். சரி, ஃபேக்ட்ரின்னு சொன்னேப்பா, என்னப்பா இது ஒரு ஒரு ரூம் மாதிரி சின்ன சின்ன வீடாக இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தா, அப்போ தான் அந்த தம்பி எக்ஸ்பிளைன் பண்ணாப்புல. ஆனால் இந்த மாதிரி செப்பரேட் செப்பரேட்டாக வச்சா தான் எதனாச்சும் எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மொத்தமாக ஃபயர் ஆகாமல் சேஃபாக இருக்கிறதுக்கு தானே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. அங்கே பார்த்தீங்களா, ஆல்ரெடி ரெடியான பட்டாசுங்களை காய வச்சுருக்காங்க. உள்ள பொறுமையா கேமரா வேலை செய்யும். பார்த்து எதையும் மேய்ச்சிடாத, பார்த்து சுதானமா போ. ராக்கெட் விண்வெளி கம்பெனி தீபாவளிக்கு எல்லாம் தயாராகிட்டு இருக்கு. குச்சி ஒரு அட்டையில் சுருட்டி ஒட்டி பாக்கி போட்டேன். லாஸ்ட் டைம் பாக்ஸில் பேக் பண்ணிருக்காரு. உங்கள் கம்பெனி பேர் லாவணியா? ஃபைவர். இந்த மனசு தான் கடவுள். ஒரு வாலிபர் போய் சொன்ன மாதிரி சிவகாசிக்கு வந்துட்டோம். பட்டாசுரையும் நெறி காமிச்சோம். உங்களுக்கு எங்க புரிஞ்சது எல்லாமே ஒரு இல்லை டிஃப்ரெண்ட் அஞ்சு பத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியை சுற்றி காமிச்சிருச்சு. லாவண்யா கம்பிக்கு வந்து ரொம்ப டைம். அடுத்து நம்ம போகிறது சில பட்டாசு கடையை நோக்கி நாங்கள் வந்து மறக்காம இந்த வீடியோ ஏதோ கட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோ வரும். தென் ஃபைனலாக அந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சு. நம்மளுக்கு அந்த தம்பி ராக்கெட்லாம் கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணார். தேங்க்ஸ்ப்பா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் டைம் ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம தம்பிக்கிட்டே கொடுத்துட்டு அதே மாதிரி அவர்கிட்டருந்து நிறைய பட்டாசுகளை நம்ம வண்டியில் ஃபுல்லாக ஏற்றிட்டு வந்துட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பசங்களோட ஃபுல்லாக ஃபன் ஃபேக்டரெலாம் ஃபுல்லாக ஒரு மாதிரி வைபாக இருந்துச்சு. நம்ம எவ்வளோ பட்டாசு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. நம்ம காரே ஃபுல்லாகிடுச்சு, உட்காந்து போகிற அளவு கூட இடமே இல்லை. இதோ நீங்களே பாருங்களேன், காரில் சுத்தமாக லெக் ஸ்பேஸே இல்லை. அங்கே லெக் ஸ்பேஸில் சரவடியெல்லாம் வச்சுருக்காங்க. என்னடா இப்படி பண்ணுறீங்களேடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பின்னாடி எப்படி தான் உட்காந்து வந்தோன்ற மாதிரி ஆகிடுச்சு. அன்றைக்கி சுத்தமாக ஃபுல்லாகிடுச்சு. பட்டாசு வச்சு வர்றதுக்கு நெக்ஸ்ட் டைம்லாம் அவங்கள கொரியர் போட்டு விடுற மாதிரி சொல்லியிருக்கோம். மொத்தமாக ஆர்டர் பண்ணி ஃபுல்லாக நம்ம டிக்கி சீட்டு எல்லாத்துலேயுமே ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சாச்சு. நம்ம உட்காந்து போகிறதே ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போன மாதிரி தான் போனோம். இருந்தாலும் செம்ம ஹாப்பியாக ஒரு ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சானா. இங்கே பார்த்தீங்களா பின்னாடி எவ்வளோ பட்டாசு ஏற்றிருக்கானுங்கன்னு. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஃபிட் ஸ்டூடெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம சிவகாசிலேருந்து நெக்ஸ்ட் டைம் ஃபுல்லாக இம்போர்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் தீபாவளிக்கு யாராச்சும் பட்டாசு வேணும்னா நம்மகிட்டே ஆர்டர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.